தேங்க்ஸ் லாட் ஃபார் சிங்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் கிரண், இந்த படத்தோட டைரக்டர். நான் பவித்ரா, லீட் ஆர்டிஸ்ட். என் பேர் விமல், நந்தா கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ. என் பேர் சுகந்தி, அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன், சுவாத்தியோட அம்மா. என்னோட பேர் குமார், குடியாத்த குமார்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக காமெடி ரோல் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். என் பேர் தர்மதீரன், நான் படையோட சினிமாட்டோகிராஃபராக என் பேர் மோகன்குமார் தங்கராஜ், இந்த ஃபிலிமோட ஆர்ட் டைரக்டர் பிளஸ் ஒரு டாக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம், மை நேம் இஸ் ஆல்வின். இந்த படத்தில் ரெண்டு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் சந்தோஷ், மூவியோட கோ டைரக்டர். என் பேர் ராஜநாதன், ஒரு சின்ன டாக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் பென்சில், நான் வந்து மாப்பிள்ள கேரக்டர் ராம் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். என் பேர் தென் பாண்டியன், பவித்ராவுடைய இது சுவாத்தியோட அப்பாவை நடிச்சிருக்கேன். என் பேர் ஜெயபிரகாஷ், நான் அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், குமார்ன்ற மாதிரி அந்த கேரக்டர். ஃபர்ஸ்ட்லி தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். என் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழர். பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும், நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க, விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி 30%, 40% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ அங்கிருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும், நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது. ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன நடக்கும் அதெல்லாம் கேட்கலாம் நான், அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ட்ரை டு ஆன்சர். எஸ் சார். சார், நான் என்ன பெங்களூர்னு சொன்னாலும் இல்லை, எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான். நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன். மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்தை காமிக்காம இல்லை, இன்னும் அதனால தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுதான் இருக்கு, இதுதான் இருக்குன்னு காமிச்சா மேட்டர் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் லாங்குவேஜ் நான் ஃபர்ஸ்ட்லி சாரி, என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது, நான் பேசி அதை சொதப்போனே நினைக்கிறேன். அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் இதுதான் இருக்கீங்க சார். இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? சார் டைரக்டர் சார். யா யா சார். ஆ ஓகே ஓகே சாரி சார். ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன். இப்போது பெங்களூர்னா எந்த ஊரில் தமிழ்காரங்க இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைந்து இருக்கு, நம்ம எந்த ஜாதி எந்த ஜாதின்ட்டு. நான் வந்து ஒரு ஜாதியை சேர்ந்தேன் சரிங்களா, அவங்க ஆப்போசிட் சைட்லன்னு சொல்கிற ஒரு ஹையர் கேஸ்ட் ஜாதியை சேர்ந்தேன் எனக்கு சொல்லி நான் ஒன்றா நான் யோசனை இல்லை. ஸோ நான் அங்கேருந்து வரேன், வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக இல்லை ஒன்றுமே தெரியாது சார். உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்ச தானா தமிழ் பிரச்சனை தான், அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேர் வந்து தப்பாக போட்டு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் வந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போர்ட்ரே பண்ணும்போது என்ன போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல, கடவுள் இல்லைன்றாங்க, ஏத்திசம் பேசுகிறாங்க. ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார். ஸோ அதனால வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போ நான் எந்த கூட்டத்தை நான் சேர்றது இல்லை. ஆனால் பட் நீங்கள் நான் போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே, நானே வந்து ஒரு படம் எடுத்து காமிச்சிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மாப்பிள்ளை கேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான், ஆனா அவனை ஒரு பிளேம் கேம் பண்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் தான் சார். ஏன்னா நான் சினிமா பண்ணணும்னு சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில ஜாதி பாக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கண்டிப்பா சினிமால ஜாதி பாக்குறாங்க சார். எப்படின்னா அவங்க 5 நிமிஷத்துல வந்து அந்த ஜாதி நான் போட்டு வாங்கணும்ன்ற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இல்லை, எப்படின்னா போட்டு வாங்கிருங்க, வாங்க ப்ரோ எந்த ஊரு? பெங்களூர் ப்ரோ. நானு ஓ பெங்களூரா நீங்க? ஓ காமாக்கா சார் தமிழ் ப்ரோ. நானு தமிழா? அவன் எந்த ஊரு? வேலூரா? நான் கொள்ளதேவம் அப்படின்னு போட்டு 5 நிமிஷத்துல ஜாதியை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்களா? இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்றேன், எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாது தெரியாது. நான் பொதுவாக பேசுவேன், நான் சினிமா சில வந்தேன், நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ண அந்த மைண்ட் செட்ல வரல. இப்போ அந்த மாதிரி கேட்கும் போது ஒரு பாயிண்ட்ல கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன வந்து தெரியுமா, அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீ ஒரு சங்கி, நீ ஒரு ஆர்எஸ்எஸ், நீ சாமியை நம்பிக்கிறான்ட்டு. ஸோ அதனால வந்து எனக்கு இதை எடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் படம் பண்ற படம் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தோம், நான் என்ன பண்ணோம், எனக்கு என்ன பாதிச்சு அதை பத்தி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டாரு. அவரோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இப்ப சொல்லுமா அப்பா பண்ணி தப்பான் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ
இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், பயண சாவ சாங் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுது. அதோட செகண்ட் என்ன தெரியுங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சினிமா நம்பர் ஒன் சரிங்களா. இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேற என்ன ஆயிருக்கும். ஆனா அந்த பொண்ணு சொல்லாம அதே கொண்டு அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓன்னு கொண்டாடினாருன்னு நினைச்சுக்கோங்க, அதுதான் உண்மை தெரியும். நான் வந்து அவங்க எல்லாம் அந்த பொண்ணு வாங்கிட்டு அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் வந்து போயிட்டு ஈஸியா பண்ணிருக்கலாம். பட் நியாயத்தினாலும் அதை பண்ண நினைச்சேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க அப்பாவுக்கு அந்த கொண்டு தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரிதான் சாதியம் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஏற்கனவே அந்த காலத்துல இருந்து வந்துச்சு சார், இந்த பாயிண்ட் வந்து நான் பிலிம் மேக்கர் தான் நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பிலிம் மேக்கர் வந்து அவங்க பிலிம் என்ன இருந்தாலுமே வந்து நான் அவங்க வந்து ஹார்ட்டா தான் பாக்குறேன். எனக்கு ரஞ்சித் நான் ஒர்க் ரொம்ப 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 பிடிக்கும். நான் அதனால வந்து உண்மையிலேயே நினைக்கிறீங்கன்னா சாப்பாடு மோஸ்ட் ஃபேவரட் பிலிம் ஆல் டைம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பாக்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் விஷயம் விஷயத்தை போட்ட மாட்டேன். அவர் சுயமா நான் ஃபாலோ பண்ணுவேன். பாசிட்டிவா மோட்டிவா நிறைய விஷயம் சொல்ற லைஃப்ல அதை கத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்னு வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவாரு. ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பேரண்ட்ஸ் இப்ப வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமல் தெரியல. நான் வந்து இந்த படம் வந்து அப்படி நான் சொன்னேன், நான் வந்து வேற கேஸ்ட்ல இருந்து வரேன் இதுக்கு வந்து இங்க இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை மாற்ற நினைக்கிறேன். மாற்ற மாட்டேன், அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும் நம்புறேன். அப்படி இருக்கும்போது நான் போய் இந்த படம் வந்துட்டு எத்தனை வந்து காமிக்கும் போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க. நான் இங்க இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்ல இருந்தேன். நான் படம் போய் காமிக்க போறேன். இப்போ ஸ்டார்டிங்ல சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மணி இதெல்லாம் இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோட்ல தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு பேருக்கு தெரியல கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்க இருக்கும் சாமி நம்பிக்கை தான் வேணுமா இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு படத்துக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போறேன். நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை. அப்புறம் அஞ்சாம் நாள் தான் எனக்கு தெரிய வருது நாலு நாள் நான் பொட்டு வச்சிருப்பேன். அஞ்சாம் நாள் பொட்டு வைக்க அவங்க போறேன் படத்தை பாக்குறாங்க. இதை நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது இல்லை போய் பாக்குறாங்க. சோ பார்த்தோம்னா எனக்கு லிட்டரலா என்ன ஃபீலாச்சுன்னா, இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே நீ தப்புன்னு சொல்ற, நான் அதை ஏத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்றோம் அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு. இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தா இப்போ கண்டிப்பா புத்தர் வந்து அவங்க ஒரு ஹியூமன் என்டர்பிரைஸ் தெரியாத போட்டே பண்றாங்க. ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே. சோ அதெல்லாம் இவங்க பண்றாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு, அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பிறகு அவங்க பண்றாங்கன்ட்டு. இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார், மிக்சா நம்ம யாரும் இருக்கோம், நம்ம சாமி கும்பிடுறோம், நம்ம ஒரு கேஸ்ட் வந்துருப்போம்னு சொன்னேன். நம்ம யாரும் கட்டி தூக்கினா சுத்துறதோ நம்ம யாரும் சர்வ் பண்றது சமூகமா எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல கூட்டம் கூட்டமா இருந்தாங்க, கூட்டமா வந்தா பிரச்சனை இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லை, நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும், நீ வச்சா நீ தான் பண்ணணும். சோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் சார் அது அப்படிதான் சார். அது ஓகே. அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார், அந்த படத்துல அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணாரு, அந்த பொண்ணு அப்பாவை போய் வாங்குறது ஓகே, ஒரு அப்பாவை அவரையும் போய் வாங்குது அந்த ஹஸ்பண்ட் அந்த கேரக்டர். அதே மாதிரி இன்னொன்னு, அந்த குமார் கேரக்டர் வந்து என் கேரக்டர் நெகட்டிவ் உண்டாரு, எனக்கு படத்துலயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சது. கமிங் டு தி பாயிண்ட், மாப்பிளை கேரக்டர் பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க தெரியுமா சார், பாக்கல சார். மாப்பிளை கேரக்டர் பத்தி ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்களா, அந்த மாப்பிளை கேரக்டர் யாருமே சார் உண்மையிலே நான் தான் சார். இப்ப அந்த அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தேவையில்லாம அவனை பிளேம் கேம் பண்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில பிறந்தான்ற ஒரு காரணத்துக்கு அவன் வந்து அவன் பிளேம் கேம் பண்ற மாதிரி இருக்கும் படம் ஃபுல்லா. ஆனா அவன் ஆக்சுவலி லிட்டரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில பிறந்த அவனை ப்ராப்ளம் தான் அவன் ஒண்ணுமே பண்ணல. அந்த மாதிரி தான் சார் நானும். இப்ப நான் வந்து பாருங்க, நான் வந்து ஒரு கம்யூனிட்டில வந்திருக்கேன், எப்பவுமே வந்து இப்போ இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டிவ் எடுக்கிறாங்க தவிர என் சைட்லயே தப்பு தெரியும் காமிச்சா மேட்டரே சால்வ் ஆயிடுச்சு சார். சோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த மாப்பிள்ள கேரக்டர் நான் தான். அந்த மாதிரி நான் ரொம்ப இருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்துல ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்ப சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலையில் வேண்டிய வேலை நடக்கணும்ட்டு. ஆனா நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போறேன், நான் பொட்டு வச்சு போக முடியல. புரியுதுல சார். சோ அதனாலதான் சார் சார் அது வந்து நீங்க ஜஸ்ட் அன்னைக்கு மீட் பண்ணிடுங்க போயிருவீங்க. ஆனா இந்த பையன் கூட நான் டிராவல் பண்ண போறேன், இவங்க நான் காசு போட போறேன், இவங்க நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இந்த படம் காசு பண்ணோன்ற டாக்கிங்ஸ்னு சொல்லுவேன். கண்டிப்பா இந்த சைடு இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் சொல்றேன் சார். இப்படிலாம் இருக்குது சார். நான் பெங்களூர்ல பிறந்தேன்னு சொல்ல சார்.
நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார். ஸோ அங்க நம்ம இன்னொரு பேர் டேனியல் என்று சொல். ஸோ நாங்க ரெண்டு பேரும் அந்நியா தான் பிறந்திருக்கோம். அதனால சார் சொல்லி முடிச்சிடும் சாரி சொல்லிட்டு சார். அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் பெரியார் வந்து ஒரு கனடா பான் சாமியிலிருந்து வராரு. தெரியா நினைக்கிறேன் சார் கனடா பான் சாமியிலிருந்து அவர் வராரு. அப்படி இருக்கும்போது அவரு ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னன்னா தப்பா தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடி இருப்பாங்க அவர் பாட்டு கத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் எனக்கு இப்ப இருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கு அவ்வளவு எனக்கு தெரியாது தெரியும் சார். ஆமா சார் அதையும் வச்சிருக்கா சார். ஆமா அதையும் வச்சுனா படம் பேர் பாத்தீங்கன்னா நவ ஏதோ தண்ணிக்கும் சார். உங்களுக்கு தெரியும் சார் தண்ணிக்கு வந்து பெரியார் வந்து முட்டாதுங்குவாரு. அவர் ஏன் முட்டாதுன்னு சொல்லுவாருனா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான இல்ல அதுதான் சொல்லு இல்ல முடிச்சு இல்ல சார் முடிச்சிடுறேன் சார் இல்ல அது தப்பு நானும் முடிச்சிடறேன். அந்த பொண்ணு பாருங்க தப்பு டைரக்டர் பாருங்க இல்லையா நான் டைரக்டர் வந்து அது மட்டும் சொல்லு பரவாயில்ல வேறையா சொல்றேன் சரிங்களா சார். பாயிண்ட் பண்ணிக்கிற பாயிண்ட்ல இப்ப வந்து தண்ணிக்கு வந்து முட்டையா முட்டதை சொல்லுவாருன்னா உங்க புருஷன் வந்து கோவலை வந்து உனக்கு ஒழுங்காவே இல்ல ஒரு மாதிரியும் போயிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட ஒருத்தன சாமர்த்தியங்கிறதுதான் நீ மதுரை வச்ச அண்ட் அவங்க அவங்க அர்த்தத்தை செத்துறாங்க விச் இஸ் மனோதர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசன் பீப்புள் 1000 பேர் சாவச்சிருக்கின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாள் இருக்கீங்களா பரவாயில்ல. அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் இந்த பொண்ணுக்கு அந்த பத்தின ஒரு புரிதல் இருக்காது பெரியாரு சோதனையும் பேசுவோம் எச்சல் வைக்கும் என்ன வைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவர் இறந்துட்டு பிறகு பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும். படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து வயிற்று வச்சு நான் எடுத்து நிக்கிறா அப்புறம் கீழே உள்ளுறா. சோ அந்த அளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்கு. ஏன்னா ஒரு நம்புறேன் சார் ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும் ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்து வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாரும் நல்லா கேட்பாங்க நான் நம்புறேன் போய் பண்ணது சார் நிறைய சொல்லிடுறேன் சார். இல்ல சார் போட்டோ காமிக்கல அந்த பொண்ணு கடைசி அவங்க வந்து புக்கு படிக்கிறாங்க. சோ அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்கனாலே அவரே தான் நினைக்கிறாங்க சார். ஆமா சார் அது அவங்களோட தனிப்பட்ட இது சார். இப்ப பொண்ணுங்க வந்து சிகரெட் குடிக்க கூடாது இது பண்ண கூடாது சொல்றது யாருக்கும் ரைட்ஸ் இல்ல சார். அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஆமா சுயமா சிந்தி சொல்லுங்க சார். சோ அவங்க சார் அவங்களுக்கு அது தேவைப்பட்டு சார் இப்ப வந்து பாருங்க சிகரெட் குடிக்கிறாங்க இது குடிக்கிறாங்க எல்லாம் அதெல்லாம் என்ன சார் அந்த பொண்ணு இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அவங்க பிரெக்னன்சி. ஆமா சார் வந்தேன் த்ரில்லர் தான் என்னோட ஜானரா சரிங்களா. சோ த்ரில்லர் மைண்ட் செட்ல யோசிச்சதால ஆடியன்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் தெரியுமா ஒரு தம் அடிக்கிற அளவு அடிக்கடி கொண்ட பருவம் கொண்ட பருவம் பாட்டு இருக்கும் கடைசியில கொண்ட பருவம் தெரியுமா அதுக்காக தான் இருந்துச்சு சார். கடைசி சீன்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சார் கடவுள் இல்லன்னு தான் பேசிட்டீங்க. ஆமா ஆனா கண்ணகி பேர்ல வந்து சூனம் இருக்கு சார் என்னால. ஆமா சார் அது வந்து ஒரு கண்ணகி அந்த பழைய படம் இப்ப இந்த கண்ணகி இல்ல இதுக்கு முன்னாடி 80s வந்த கண்ணகி இல்ல 70s வந்த கண்ணகி பாத்தீங்களா. சோ அதோட ஃபாண்ட் சிமிலரா யூஸ் பண்ணலாம்ன்ற பிளான் தான் அது பண்ணது. கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன். அது வந்து எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருந்தேன்னா இப்ப அவங்க வந்து கடைசியில வந்து அவங்க அந்த தொந்த பண்ணிச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட நான் கடவுள் எல்லாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்றாங்க. அது மொத்தம் ஜாதி பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருந்தா அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். நான் அப்படி மீன் பண்ணல. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு பட் படத்துல அந்த கேரக்டர் வந்து சில பேர் மீன் பண்றாங்கல்ல இந்த மூட நம்பிக்கைனால இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுல பண்றாங்க அந்த மீன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா சார் நம்மளால தெரியாத ஃபாலோவர் சார் நம்மளால பிளாக்ல வரலாம் சார். கேவல படத்துல சார் சொல்லுங்க சார் நான் இந்த பாயிண்ட் நம்புறேன் சார். நான் வந்து நகையில நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்துல இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே இந்த படத்துல நல்ல ஐடியாலஜி சார் சரிங்களா. அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில அவன் என்ன பண்றான்றதுனால இந்த பிரச்சனை வந்து கூட்டம் சேர்க்கிறான். கூட்டம் சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவர்த்த தப்பு பண்றான்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்தையே பிளேம் கேம் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரியாரு நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு முருகர் ரைட் சிவன் ரைட் எல்லாம் சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்க ஒரு சில ஐடியாலஜிஸ் நான் ஃபாலோவா பண்ணுவேன். நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கணும் இருக்கா இன்னொருத்தர் இருக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தை சொல்றாங்க சார். இப்ப பாருங்க சார் இப்ப ஜூனா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டியன் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இந்தியா ஒரு நல்ல ஐடியாலஜி தான். இப்ப வந்து ஒரு காலத்துல ஜெர்மன் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாம பாலஸ்டீன் போனாங்க. இப்போ அதே இஸ்ரேல் வந்து பாலஸ்டீன் அடிக்குது. இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேற கண்ட்ரில போக போறாங்க சாவடிக்கணும். சோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை அது தனிப்பட்ட மொழி தான் எவன் பண்ணணும் அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார்.
சார் நான் நல்லவனா காட்டிக்க விரும்பல, நான் நல்லவனா இருந்தாலே போதும் நினைக்கிறேன் சார். இல்ல சார் நான் கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒன்றும் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா அப்படிலாம் இல்ல சார், இல்ல இப்ப என் புரியல உங்க க்வெஸ்சன். நான் பொட்டு வச்சு போனா இல்ல ஒரு இல்ல சார் அவர் பாவம், அவர் வந்து ஆக்டர், அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்கு. நான் ஒரு டைரக்டர், நான் வேணா நான் சொல்லணும் இல்லைங்களா? வாணா சார், நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க சார். அது கண்டிப்பா வந்து நான் ஆமா சார், ஆனா அது நான் சொல்ல முடியாது சார். இதுல பெண்கள் புகைப்பிடிக்கிறது கூட ஓகே, இது காட்டுக்கிட்டு போட்டா ஆண்கள் துணை இல்லாம வாழ முடியும் காட்டு. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளைங்க அதிக பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, அத கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. எனக்கு அது நல்ல கல்யாணம் பண்ணுறேன், வரும் நாள சொன்னது இல்ல இல்ல சார். எனக்கு என்ன கல்யாணம் ஆகுது, அதனால வந்து நான் அந்த மூடதான் இருக்கேன். இன்னொன்னு வந்து பொண்ணு தேடணும், பொண்ணு பிடிக்கணும், இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா எல்லாமே ஒரு காலத்துல ஈஸியா இருந்துச்சு. ஏ நம்ம ஜாதி பையனாவா பாத்து முடிச்சுடு, மாமா பையனா எப்படி அப்படின்ட்டு. ஆனா இப்ப அது இல்ல, நிறைய இடத்துல ஒரே போதுல பசங்க எஃபோர்ட் போடணும் அது சார். பொண்ணுங்க வந்து கடவுள் சார், கடவுளை பார்த்து திருப்பதி வந்து மலையறீங்க, அந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு ஒரு பொண்ணு என்ன புரியுங்க, அவ்வளவுதான் மாற்ற முடிஞ்சிச்சு. படத்துல அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா சார்? காரணம் ஆமா சார், தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்ப பொண்ணுங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னேன், பொண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர்ல மோஸ்ட் இந்த தமிழ்நாடு மாதிரி சொல்ல இந்தியன் கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான். மாயவானா தலையாட்டணும், போனா தலையாட்டணும், அவங்க என்னத்த பண்ணலாம் தலையாட்டணும்ன்ற மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து படத்தை வந்து ஒரு 4 chapters மாதிரி சொல்லலாம்.